மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம்மா. இப்போ நம்ம ஒன்பதாம் பாடம் பார்க்க போகிறோம், சரியா? மாட்டு வண்டியிலே அப்படிங்கிற நம்ம பாடம் பார்க்க போகிறோம். இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர். சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா. வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை விரித்தார். துள்ளி குதித்தபடி ஏறி அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும். இந்த மாதிரி மாடுகளை பூட்டி அழகாக தாத்தா கூட இந்த ரெண்டு குழந்தைகளும் அழகாக ஜாலியாக அவங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம். ஜல் ஜல் என சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது. சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள். தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத் தொடங்கினார். கழுத்தமணி தாளம் போட சக்கரம் சுழன்றோட உச்சி மண்டியிலே வெயில் காயமுன்னே குண்டை குழி பார்த்து ஊரு போய் சேர வேணும், ஊரு போய் சேர வேணும், வா வா ஏன் செல்ல கண்ணு அப்படின்னு அழகாக வண்டியிலேயே பார்த்து ஓடினாராம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பாடியது போதும் தாத்தா, ஏதாவது எங்களுக்கு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு ரெண்டு குழந்தைகளும் கேட்டாங்களாம். ஓ, சொல்லிட்டா போச்சு, கதை என்ன? கதை புதிர் போடுகிறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரா. என்ன சொல்கிறார் கவனிங்க, நீங்களும் நல்லா கவனிங்க. மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு, சரியாம்மா? அடுத்தது மூன்றும் நட்புக்கு எதிரி. முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி. ஒன்றும் இரண்டும் நிறைய பணம் ஒன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும். அது என்ன அப்படின்னு சொல்லுவேன்னு யோசித்து விட்டு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சு போச்சு, நல்லா யோசிங்க. ஓரெழுத்து உறுப்பு எழுது அப்படின்னு இளமதி நீ சொல்லு அப்படின்னவனே கை தாத்தா அப்படின்னு சொன்னேன். ஓ, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தாத்தா, ஓகே கை கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தது என்னது அப்படின்னு கேட்குறார். அப்போ கொஞ்சமாக இருந்தால் சில எண்ணும் சொல்லுவோம், நிறைய இருந்தால் என்ன சொல்லுவோம்? அப்போது இளமதி சொல்கிறார் பல தாத்தா அப்படின்னு. ஓகே, எனக்கு பதில் கிடச்சிருச்சு, பலகை, இது சரியா தாத்தா அப்படின்னு மனவாளன் கேட்குறான். நல்லது, மிக சரியான பதில். இப்போ இளமதி கேட்கிறேன், ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனால் பழம் வரும், அது என்ன அப்படின்னு தாத்தா பசங்களை பார்த்து கேட்குறாரு. அப்போது இளமதி சொல்கிறா, சற்று யோசிக்கிறா, கண்டுபிடிச்சிட்டேன், ஆரஞ்சு பழம் தானே தாத்தா அப்படின்னு சொன்ன தாத்தா சரியாக சொல்லிட்டு செல்லக்குட்டி. சரி தாத்தா, இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறக்கும் பொழுது நீல நிறம் சுவையும் இல்லாத சுற்றிகளால் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவாள், அவ யார் அப்படின்னு கேட்கும்போது, இது என்ன பிரமாதம், எனக்கு தான் தெரியுமே, பேச்சை மாற்றாதீங்க தாத்தா, பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, எல்லோரோட தாகத்தையும் தீக்கும் தண்ணீர் தானே அப்படி சொன்னேன்னா, ஆமாம் சாரா தாத்தா சரியாக சொல்லிட்டீங்க, ஓகே தாத்தா நம்ம அத்தை வீடு வந்துருச்சு அப்படின்னு, சரி சற்று பொறுங்கள் வண்டியை ஓரமாக விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூணு பேரும் வண்டியை இறங்கி விட்டுட்டு அவங்க தாத்தா விட்ட போத்து போகிறாங்க. புரிஞ்சிச்சாமல்? இதுதான் நல்ல ஒரு புதிரோட கதை இல்லையா? புதிர் போட்டால் நல்ல விடைக்கு ஜாலியாக நம்ம பதில் சொல்லலாம். உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டையும் இந்த மாதிரியான நிறைய கதைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியாம்மா? நன்றிம்மா, வணக்கம்.